ஓம் தத்புருஷாஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஆதித்யஷோமாய மங்களாய புதய குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆடி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை இரவு எட்டு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு திருதியை நட்சத்திரம் ஆயில்யம் இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு மகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரண்டு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்ராடம் திருவோணம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிச்சயமாக நிதி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஏன்னா ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அம்சங்கள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அதாவது ஏழாம் இடத்ததிபதி சப்தமஸ்தானாதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் கடந்த காலங்களில் தடைபட்ட திருமணங்கள் கூட நடந்தேறக்கூடிய வாய்ப்புக்களும் இல்லாத திருமணம் அமையக்கூடிய அம்சங்களும் இன்றைய நாளில் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சகிச்சுக்கிட்டே வாழறதை விட ரசிச்சுக்கிட்டே வாழ்றது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மறுவூர் மங்கம்மா அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் என் ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதியோடு வளம் வரக்கூடிய மிகுதியான நாள் ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவான் இன்னும் ஆட்சி பெற்றிருக்கிறது அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி குரு பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது தனஸ்தானத்தில் புதன் பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறதுலாம் அற்புதமான சிறப்பாக இருந்துகிட்ருக்குது பொதுவாகவே தைரிய ஸ்தானத்தில் தைரியஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளால் தன வரவை வரவழைச்சிக்க முடியும் அதே மாதிரி வீரியமிக்க செயல்பாடுகளால் மிகப்பெரிய அதாவது உங்களுக்கு கடந்த காலங்களில் கிடைத்த மதிப்பு மரியாதைகளை தக்க வச்சுக்க முடியும் எல்லாவற்றையும் மேலாக குடும்பத்தைப் பற்றிய சிந்தனையும் குழந்தைகள் மீது பாசமும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழப்பழகிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லியம்மை அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நன்றான நாளாக ஆரம்பமாகுது பொதுவாகவே கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிக்கான ஒரு வளர்ச்சி அல்லது மகிழ்ச்சி இன்றைய நாளில் ஆரம்பமாகும் தனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு அதாவது அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு கடந்த காலங்களில் முயற்சி செய்தவர்களுக்கு கடுமையான முயற்சி எடுத்தவர்களுக்கு பெருமையான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏமாற்றங்களை சந்திச்ச பின்புதான் எதிர்பார்ப்புகள் குறையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூழக்கல் மாரியம்மன் அதிர்ஷ்டையன் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜெ கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு குடும்பத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அவரவருடைய வயதுக்கு அவரவருடைய தகுதிக்கு தகுந்த வரவுகளையும் பெருமைகளையும் அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் சந்திக்க முடியும் அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரை இருக்க இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விளையா அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்பதில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சலந்தியம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பருப்பு இருந்து செருப்பு விற்கிறவங்க வரைக்கும் வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது வெகுமானம் அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு அதாவது கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் இன்னும் சில பேருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும் அதே சமயத்தில் பதவி அது அரசாங்கமாக இருந்தாலும் சரி அரசியலில் இருந்தாலும் சரி அல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு தகுதிக்கு மிகுந்த பதவி தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு ஆகாத எதிர்ப்புகளாக உள்ளவங்க வந்து இடமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு மனிதன் எல்லோருக்குமே நல்லவராக இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுடலமாட சாமி அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜெ என் கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கன்னியமும் புண்ணியமும் சேரக்கூடிய கச்சிதமான நாள் ஜென்ம ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கான புண்ணியம் கன்னியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே சமயத்தில் கடல் கடந்து உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது கடல் கடந்து ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகக்கூடிய சிறப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் மங்கள காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குதூகலத்தோடு வாழாவிட்டாலும் குறிக்கோளோடு வாழ்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவ அஸ்தலிங்கம் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கால நேரம் பார்க்காமல் கனிவாக செயல்பட வேண்டிய நல்ல நாள் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்காங்கிற விட பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கலை சார்ந்த தொழிலில் வந்து நல்லதொரு நிலை அமையும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அல்லது இது நாள் வரை இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கதை கட்டுரை எழுத்துத் துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொந்த பந்தங்களுக்கு முன்பு சொந்த காலில் நிற்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி மாரியம்மன் அதிர்ஷ்டன் மூன்று அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஹச் விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மருந்து இருக்கிற ஒரு சில பேர் விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வீரியமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும் அல்லது தன வரவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சில முயற்சிகளும் ஒரு சில சிந்தனைகளும் உருவாகும் வாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகும் கடந்த காலங்களில் இழந்த ஒரு சில தொழில் வாய்ப்புகள் அமையும் அற்புதம் இன்றைய நாளில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை கடைபிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாடலூர் பகவதியம்மன் அம்மன் எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் உபாதைகள் விலகக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே ரொம்ப நாளாகவே வந்து ஏதாவது ஒரு வகையில் மருந்து சாப்பிட்டுட்டு அல்லது ஏதாவது ஒரு வகையில் உடல் தொந்தரவு இருந்ததுன்னு வைங்களே அந்த உடல் தொந்தரவுகளில் இருந்து மருத்துவ தொழிலிருந்து ஓரளவு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும் சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அல்லது ஏற்கனவே சின்ன சின்ன சிறிய தொழில் செய்கிறவங்க அதே தொழிலில் அதாவது சூட்சமமான ஒரு விதிமுறைகளை கை கடைப்பிடித்து புதிய தொழில் அல்லது பெரிய தொழில் அல்லது நிலையான தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளமைக்கு பழமை தடையாக இருந்ததில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேவூர் செல்லியம்மன் அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நிச்சயமான நாளாக இன்றைய நாளை சொல்லலாம் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் சத்துரு ஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான வியாபார ரீதியான வகையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புக்கள் தானாகவே விலகும் ஒரு சில எதிர்ப்புக்கள் மூலமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு மதிப்புகள் உயரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளர்ச்சியின் வேகத்தை மக ோடு ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய தெய்வம் சோழையம்மன் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய் கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய நட்புகளால் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி புதன் பகவானோடு ராகு பகவான் சேர்ந்திருக்கிறதுனால தன்னுடைய உறவு தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறத விட பொதுவாக நட்புகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பிரிந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த பிரிந்த நண்பர்களை சந்திப்பதின் மூலமாக புதிய முயற்சிகளை எளிய வகையில் கையாண்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான சிந்தனைகளும் அதற்கான வளர்ச்சிகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாள் சிரிச்ச மாதிரி இருக்கிறத விட சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது இன்றைய வழிபட்ட தெய்வம் காவல்பட்டி காளி தேவி அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் காவி நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எண் மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நல்ல வாய்ப்புகள் மெல்ல கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உடல் ரீதியான தொந்தரவுகள் குறையும் உள்ளத்தில் வந்து தெளிவும் முகத்தில் பொழிவும் அதிகரிக்கும் புதிய புதிய சிந்தனைகள் மேலோங்கும் என்னதான் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட நம்ம சின்ன அளவில் ஒரு சொந்த தொழில் சொந்த தொழில் செய்யலாம் அல்லது ஒரு சின்ன வியாபாரம் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணம் இருக்குமில்லையா அந்த எண்ணங்கள் பலிதமாகும் ஏற்கனவே அந்த எண்ணத்தில் உள்ளவர்களுக்கு இந்த எண்ணில் வண்ணமயமான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஹரியும் சிவனும் ஒன்றே என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனகாபுத்தூர் ஆதிலட்சுமி அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் முற்றெவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ நெஞ்சுக்கிணைய நேயர்களை பனிரெண்டு ராசிகளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம் அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த திதி அல்லது வாங்கி வந்த விதிக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லி இந்த உலகத்தில் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் வருத்தப்பட்டு இருக்கிற பாக்கியவான்கள் பயப்பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்